லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். விசில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பாலில் பன்னீருக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆயில் போடுங்க, ஆயில் போட்டுருக்கோம். ஸோ பிரியாணி இலை, அண்ட் தென் பட்டை, லவங்கம், அப்புறமா இலாச்சி பூ வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும், ஸோ தட் நம்ம சீக்கிரம் வதங்கிடும். இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு, நல்ல அரோமா வந்து இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஆயில் வந்து நல்லா வந்து காயணும். ஸோ ஆயில் போட்டுட்டு செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அண்ட் தென் சிம்பிள் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயட்டும். வந்து கடுகெல்லாம் போட மாட்டாங்க, பட் நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆட் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்து லைட்டாக ஆட் பண்ணுவேன். சரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காயட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். செய்யணும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். நல்லா வந்து வதங்கணும். செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, இப்போ வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா சலசலன்னு காஞ்சி நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கின வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வேணும். பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து உப்பெல்லாம் போட்டு வதக்கி இது பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பண்ணி பார்த்துலன்னா அப்போ வந்து போடலாம். கொஞ்சமாக வந்து மிளகா பொடி ஆட் பண்ணலாம். பன்னீர் மசாலா, பன்னீர் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து பன்னீர் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு லிக்விட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து கொச்சின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாம் மதிக்க வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஓ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டாக்கா நம்மளுக்கு வந்து சுவையான பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்களாண்ணா திக்னஸ் வந்து குயிக்காக வந்து வந்தாக்கா நம்மளுக்கு வந்து கோகோனட் ரைஸ் அண்ட் தென் பன்னீர் டிக்கா பார்த்தீங்களா.